ஒரு அதிசயமான ஒலுக்கல் தீர்த்தமும், 16வது நூற்றாண்டில் ஒரு இறந்த சாந்தலா என்ற ஒரு ராணியோட பிளேஸும், 4500 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு நந்தி சிலையும் நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு 4500 அடிக்கு மேலே ஒரு நந்தி சிலை. அதை பார்த்துட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இடத்துல தானே ஸ்டாப் பண்ணோம், பார்ட் 1. இது பார்ட் 2, சிவகங்கா ஹில்ஸோட பார்ட் 2 தான் இது. நீங்கள் பார்ட் 1 பார்க்காத மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பாருங்கள், அதுன்னு சுவாரஸ்யமாக இருக்கும். அதை விட பார்ட் 2 தான் மிக அட்வென்ச்சரான, மிக பயமாக, ரொம்ப கஷ்டமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ராவல் தான் இந்த பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2 மலை இருக்குது. அந்த 2 மலை தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான டேஞ்சரான மலை, நம்ம ஏற போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஏறணுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஏறத்துக்கு வந்து 2 சைடும் பிடிச்சிட்டு நம்ம கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீடியோக்கோசரம் பிடிக்காமல் ஒரு அட்வென்ச்சராக செம்ம த்ரில்லிங்காக இருக்கிற ஒரு பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மலை வந்து 2 இருக்குது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். கீழே விழுந்தா அவ்வளோதான். இங்கே வந்து படிக்கட்டு வந்து கொஞ்சம் சேஃபு இல்லை, பட் பார்த்து நடந்து மெதுவாக போடும். இங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு, அதை தாண்டிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வியூஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, இதுதான் ஒரு 4500 அடிக்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இது நம்ம நடந்து வர பாதை மட்டுமே. இன்னும் நம்ம பக்கம் வந்துட்டோம், இன்னும் 2 மலை இருக்குது. இங்கே பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா. அந்த ஸ்டெப்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டெப் வந்து ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், இந்த சின்ன பிள்ளைங்களாம் ஏறாது, ஏற முடியாது. ஆனால் இங்கே வந்து லேடிஸு, வயசானவங்க, அம்மா, அந்த ஆண்டிஸ் அவங்களாம் ஏறாங்க. இங்கே பார்த்தீங்களா அப்படியே செங்குத்தாக ஒரு மலை ஏறுதா, இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஒரு இருக்கும். இதை பார்த்து அப்படியே நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, கால்லாம் அதர ஆரம்பிச்சு. இது மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் 60 மலையை விட இது கொஞ்சம் சின்ன மலை தான், ஆனால் அதோட இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ். இங்கே விழுந்து நிறைய பேர் இறந்துருக்காங்களாம், கீழே விழுந்து அடிபட்டு அது மாதிரி. நீங்கள் கீழே போனால் கூட 6 கிலோமீட்டர் ஆகும் நடந்து போகிறதுக்கு, 2 ஹவர் 3 ஹவர், அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு 4 ஹவர்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ்னு சொல்லலாம். எல்லோரும் முடியல, எல்லோரும் வேறு உட்காந்துருக்காங்க, ஏற முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு இதோட ஃபுல் வியூ பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு. நம்ம சோலோவாக தான் ட்ராவல் பண்ணுறோம்லாம், அதனால் நம்மளே வந்து அதிகமாக ஃபோட்டோ எடுக்கலை. தனியாக அந்த மலை மேலே இருக்கல தனியாக ஒரு பாறை, அந்த ஒரு பாறையிலிருந்து தான் சாந்தலா என்ற ஒரு 16வது நூற்றாண்டு ராணி வந்து இறந்தாங்களாம். அவங்க ஏன் இறந்தாங்க அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இதோட லாஸ்ட்டில் ஒரு வித்தியாசமான அதிசயமான ஒரு பிளேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நான் ட்ராவல் விஜய். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது அப்படியே ஸ்டெப்லேயே ஏறி போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அந்த பாறை மேலே இருக்கிற பாறை தான் நம்ம போக போகிறோம். அது பிரம்மாண்டமான ஒரு பாறை, தனியாக பெரிய ஒரு அதிசயமான, இந்த உலக அதிசயம் இருக்குல்ல அது மாதிரி இது ஒரு பாறை தான், அதிசயமாக தனியாக நிச்சிருக்கிற ஒரு பாறை, அது தான் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ ஒரு மலை கடந்துட்டோன்னு நினைக்கிறோம், போயிட்டே இருக்குங்களா, ஸ்டெப்லாம் இல்லை. பட் நான் செப்பல் போடாமல் வந்ததால் கால்லாம் பெயின் ஆகிரும். நீங்கள் வரும்போது ஷூ செப்பல் போட்டுவாங்க, எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. இங்கே வரவங்க எல்லோரும் மோஸ்ட்லி ஷூ செப்பல் தான் போட்டுட்டு வந்தாங்க. அப்படியே ஸ்டெப்பு ஏறிட்டே போயிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்து வியூ பாயிண்ட்டு இந்த ட்ரெக்கிங் அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ், இந்த வீக்கெண்டில் வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து 1 மலை கடந்துட்டோம் சாமி, இங்கே பார்த்தீங்களா கடந்து வந்த பாதை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் மேலே போனாங்கன்னா அந்த ஃபீலிங்கே இருக்காது, நம்ம இவ்வளோ ஏறி வந்தாங்களான்ட்டு. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு வீடு, ஒரு தீர்த்த ஏதோ ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம் ஏன்னா இருக்கான்ட்டு. இது சுனைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆஹா, தண்ணி எதுவுமே இல்லை, இந்த பாறையிலேருந்து எதுவும் வரலை, அதனால் அங்கே எதுவும் சுனையில் வாட்டர் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு இங்கே ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே பார்க்கலான்னு தான் பார்த்தேன், பயமாக இருந்துச்சு உள்ளேருந்து எதுனா, அதனால் பயந்துட்டு கீழே இறங்கி போயிட்டு. ஆனால் இங்கே யாருமே வரலை, இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க யாருமே இந்த இடத்துக்கு வரல. நெக்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மலை இருக்குது, இதுதான் டேஞ்சரான மலை, மிஸ் ஆனால் சத்தம்,
அது மாதிரி ஒரு அட்வென்ச்சரான மலை. அந்த மேலே உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். அது போகிறதுக்கோட வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கஷ்டப்படுவீங்க. அதுக்கும் இது வந்தது ஒரு நம்ம வீடியோ எடுக்காமல் போயிடணும்னு நினச்சிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவ்வளோ கஷ்டமான இருக்கும். இவர் கேட்பார், நீங்கள் வேறு யூடியூப் சேனல் யூடியூபரான்ட்டு. ஆமாம், நான் இவர் யூடியூபர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவரோட சொல்லிவிட்டு அவர் என்னோடய ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணார். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நான் பார்த்தீங்களா ஒரு அக்காவா நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம கடந்து வந்த பாதை வந்து எவ்வளோ கரடமுரடாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் மேலே போகிறது அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு பிளேஸே இருக்காது. இங்கெல்லாம் நடந்து போகிறது ஒவ்வொரு கால் எடுத்து வச்சு, இதில் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் கேமரா வச்சுட்டு தான் நடந்து போயிட்டுருந்தேன். பட் ஒவ்வொரு பிளேஸில் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, பயந்துடும். நாம் தனியாக வரமா, எதை அடிபட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்கன்ட்டு கொஞ்சம் அதுவும் ஒரு பயமாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. இவர் கேட்குறாரா, போகிறவங்களாம் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க யூடியூப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், யூடியூபர் தான். அந்த ட்ராவல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மூசி வந்து எப்படி சொல்கிறது, நிற்கவே முடியல. அவளை சீக்கிரம் ஏறிடலாம், அவ்வளோதான். இந்த மலை மட்டும் ஏறினா நம்ம எண்டிங் வந்துடுவோம். அதுதான் 4500 அடிக்கு மேலே ஒரு ரெண்டு பிளேஸ் இருக்குது. அதை பார்க்குறதுக்கோசரம் நம்ம பார்க்குறேங்க பார்த்தீங்களா, அப்படியே செங்குத்தாக பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாறை. ஒரே பாறை தான் இது. இந்த பாறையில் இவ்வளோ இவ்வளோ செதுக்கியிருக்காங்க, அப்படி சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆனால் ஒன்று, இங்கே என்ன ஒரு அட்வென்ச்சர்னால் ரெண்டா பக்கம் கம்பி வச்சுருக்காங்க, அதனால் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை யார் சரிங்களா. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாரோ ஃபோட்டோ எடுத்துருக்காங்க இந்த வியூ பாயிண்ட்டெல்லாம். நம்மளும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை தனியாக வந்து. நம்ம ஒரு காலத்தில் ஒரு ஃபோட்டோ பைத்தியமாக இருந்தோம், ஃபோட்டோ ஃபோட்டோன்ட்டு. நாம் இந்த ஃபோட்டோ கேமரா இதெல்லாம் வாங்கின பின்னாடி ஃபோட்டோ எடுக்கவே இன்ட்ரெஸ்டே இல்லை. நம்ம வீடியோ எடுக்கணும், நல்ல பிளேஸ்க்கு போகணும். நான் போகிறத எல்லாருக்கும் தெரிவிக்கணும் இது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்றதுக்கோசரம் நான் எடுத்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி போகிறது, என்ன ரூட்டில் போகிறது. இது எப்படி போகிறதுனா, நம்ம பெங்களூரில் இருந்து தும்கூர் போகிற வழியில் ஒரு தோஸ்பெட்டா அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப்பு, அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், ஆட்டோவில் 30 ரூபீஸ். அதை பார்த்துட்டு அங்கே வந்தீங்கன்னா நம்ம அங்கே கோயிலுக்கு அங்கேயே விடுவாங்க. ஆட்டோவில் வந்தால் பஸ்ஸில் வந்தால் 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். இங்கே வந்து எல்லா வசதியும் இருக்குது, வாட்ரு இதெல்லாம் மேலே வந்து கொடுப்பாங்க, மேலேயும் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. நம்ம எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், இங்கே ஒரு அணில் குட்டி பார்த்திங்களா, அணில் அழகாக ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து மங்கிஸ் தான் அதிகம். வா வந்துட்டோமா, இங்கே தான் இந்த பசவண்ணா. பசவண்ணா என்னென்னா ஒரு நந்தி சிலை, 4500 அடிக்கு மேலே ஒரு உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு பசவண்ணா சிலை வந்து இங்கே தான் இருக்குது. இதுதான் அந்த சாந்தலா செத்த சூசைட் பாயிண்ட்டு. கிடச்சா வந்துட்டோம். இங்கே வந்த பின்னாடி நம்மளுக்கு வந்து நடந்த சோதனை என்னன்னா, இங்கே மங்கீஸ் இருக்குது, நான் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிட்லான்ட்டு, அதை பிடுங்கி சாப்பிட்ருச்சு. அதோ ஒரு வருத்தம், பட் அதுவும் அது பக்கத்தில் பேக் மேலே நிச்சிருந்துச்சு, எதுவுமே பிரச்சனை இல்லை. அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு அவர் வந்து சாப்பிட்ருந்தார் குட்டியாக. அவர் பாவமாக இருந்துச்சு. இதுதான் நம்ம பாரு, இது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான். கொஞ்சம் மிஸ் ஆனோம். இங்கே வந்து இந்த கம்பி எல்லாமே போயிருச்சு, இதை மாற்றினா நல்லாயிருக்கும். இங்கே ஏதோ ஒரு கல்வெட்டில் எதோ எழுதியிருக்காங்க, நம்மளுக்கு தான் தெரியாதே அந்த காலத்து கல்வெட்டில் எதுவுமே. அதனால் அதை பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தால் இதை கமெண்ட் பண்ணுங்கள், இது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த காலத்து கல்வெட்டு, இதெல்லாம் 16வது நூற்றாண்டில் எழுதினாங்களோ எப்போ எழுதினான்னு தெரியல, பட் இது 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ராஜ இடம் தான் இது. அவர் ராஜா பேர் என்னென்னா விஷ்ணுவர்தர். அந்த ராஜா பேர், அவங்க மனைவி வந்து சாந்தலா. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏரி வரோம், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பிளேஸ் தான் இது. கேமராலாம் வச்சுட்டு மெதுவாக வந்துடும், மேலே ஏறிட்டோம். இங்கே தான் சம்பவமே. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ, நம்ம கீழே பார்த்த ஒரு நந்தி சிலை மாதிரி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நந்தி சிலை. யாரா இவங்க சிற்பங்கள், இங்கே வந்து நிற்கிறதுக்கே இடம் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம நிற்கிறதுக்கு இந்த சுற்றி வரத்துக்கே நம்மளுக்கு இடம் இல்லை, ஆனால் அது மாதிரி இடத்துல இவ்வளோ அழகான ஒரு சிற்பங்களை வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க அந்த காலத்தில். இதோட பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு காது, இதுக்கு போட்டுக்கிற அந்த கழுத்தோட செயின், இது கீழே தொங்குற செயின், அந்த கால், இது எல்லாம் அப்படியே துல்லியமாக அழகாக செதுக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே நிற்கிறது கூட இடம் இல்லை பார்த்தீங்களா. ஆனால் அவங்க இந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயும். இது பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ ஹைட்டில் எப்படி இந்த ஒரு பாறைக்கு மேலே உச்சியில் வந்து இது மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஆனால் நிற்கிறதுக்கே இடம் இல்லை. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த
மேலே போயிட்டே இருக்கும், இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. இங்கே தான் மங்கிஸ்லாம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் உஷாராக போங்க, கொஞ்சம் பேக்கில் கையில் எதுனா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிடிங்கிறோம். வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போனாலும் பிடிங்கிறோம். கொஞ்சம் சேஃபாக போகிறோம் பார்த்தீங்களா. ஆனால் வந்து இந்த நந்தி சிலையினா யாருமே போகல. நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அதிக பேர் அங்கே போய் விசிட் பண்ணாங்க. அங்கே யாரும் அவங்களுக்கு அதிகமாக தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம வரும்போது வீடியோ பார்த்துட்டு வந்தேன், இது மாதிரி ப்ளேஸ்லாம் இருக்குது. ஆனால் வரும்போது ஒரு முக்கியமான ஒரு ப்ளேஸ் மிஸ் பண்ணிட்டேன். உலகில் தீர்த்தம்னு சொன்னால் ஒரு அதிசயமான ஒரு தீர்த்தமே, அதை மிஸ் பண்ணிட்டேன். அதை வந்து நம்ம குடிச்சிங்கன்னா நம்ம அதை தொட்டங்கனாவே நம்மளுக்கு நல்லது நடக்குமா லைஃப்பில், ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கடைசியாக அப்லோடு பண்ணியிருக்கேன். கீழே இறங்கும் போது அதை பார்த்துட்டு தான் நான் கிளம்புனேன். ஃபுல் சர்டிஃபிகேஷன் இங்கே வந்ததுக்கு, இங்கே டாப்புக்கு வந்துட்டோமா. வந்தோடனே அப்படியே நிம்மதியாக இருந்துச்சு, ஹார்ட்லாம் அப்படியே ஸ்லோவாக துடிக்கிறது நார்மலாக. இங்கே வந்து ரெண்டு சாமி இருக்குது, சாமி பேர்லாம் தெரியல. பட் அது என்ன சாமின்னு சொன்னாங்கன்னா வீரபத்ரா சாமியாக என்னான்னு தெரில, அது எல்லாமே இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே ஒரு சின்ன சாமி அந்த காலத்தில் கட்டினது. போயிட்டுருக்குமா, இங்கே யாருமே இல்லை. இது உள்ள ஒரு சாமி, ஒரு கல், அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தியா அந்த கோல்டுலேயே, அதான் வேறு லெவல். இந்த ஹைட்டில் வந்து இங்கே கடை எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க காலைல சாயங்காலம் எடுத்துகிட்டு வரதுக்கு, இறங்குறதுக்கு இவ்வளோ திங்ஸை டெய்லியும் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை கோயிலே வச்சுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இங்கே ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்குது, சிவன் பார்வதியா விநாயகர், சிவன் பார்வதி விநாயகர் ஏதாவது சிவலிங்கம் எல்லாமே எல்லாம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க வீடியோ, அதனால் ஆஃப் பண்ணிடும். சாமி எதுவும் ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கலை. உள்ளே போகும்போது ஆஃப் பண்ணிட்டோம் கேமராவை, அப்பையும் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டோம். ஏன்னா வந்த இடத்துல வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதே அந்த ட்ராவல் வீடியோ எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு நான் எப்படி போ இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு காட்டுறதுக்கோசரம் தான். நீங்களும் இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்கள் சரிங்களா. இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேறு பிளேஸ் போகிறோம். அங்கே தான் இந்த அந்த டாப்பில் அவராக விஷ்ணுவர்தன ஒரு ராஜா, 16வது நூற்றாண்டில் வளர்ந்த ஒரு ராஜா. அவருக்கு ஆண் குழந்தை இல்லைன்ட்டு ஒரு சாந்தலா தேவி, அவரோட மனைவி தான் சாந்தலா தேவி. அவருக்கு மனைவிக்கு குழந்தை இல்லை, ஆண் குழந்தை, அதனால் அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறார். நம்ம இந்த காலத்தில் இருக்கல இது மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க குழந்தை இல்லை அது இல்லைன்னு பேசிகிட்டு இருப்போம். ஒரு ராணிக்கு ஒரு திரும்பி அடுத்து ஒரு ஜென்ரேஷனுக்கு ராஜா வேணும்னா ஆண் குழந்தை தேவை தானே. அவர் இல்லைன்ட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹைட்டு, சிக்ஸ் ஏறக்குறைய ஒரு 4500 அடிக்கு மேலே இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. அவங்க எவ்வளோ தைரியமாக விழுந்திருப்பாங்க, ஆனால் அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த நொந்து போயிருப்பாங்களே குழந்தை இல்லைன்ட்டு. இங்கே இப்போ ரெண்டு தூண் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு தூணில் நீங்கள் காயின் எடுத்து மேலே போட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிட்டு காயினை தூக்கி மேலே போட்டு மேலே நிச்சிச்சுன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்குமா அப்படின்ட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் போட்டுட்ருந்தாங்க இங்கே வரவங்க. அந்த சூசைட் பாயிண்ட்டு நம்ம பார்த்தோமா, எல்லா பாயிண்ட்டும் பார்த்துட்டோம். அடுத்து இது கோயிலுக்கு அப்புறம் ஒரு வழி இருக்குது அந்த பக்கம் கீழே ஒரு டவுன் மாதிரி, அது என்னான்னு போய் பார்த்தோன்னா ஆனால் இங்கெல்லாம் போக பயமாக இருக்குது. தனியாக இங்கே யாருமே வரலை, இந்த இடத்துக்கு யாரும் தெரியுதா என்னான்னு தெரியல, பட் யாரும் இங்கே வரலை, நான் மட்டும் தனியாக வந்துட்டுருக்கேன். போயிட்டுருக்கு, ஆனால் சுற்றி இது வேலி போட்டிருக்கிறதால கொஞ்சம் டேஞ்சர் இல்லை. இதை தாண்டி போயிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் அப்படின்னு போனோம்னா உயிருக்கு ஆபத்து. ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு, நல்ல ஒரு பிளேஸ், நல்ல ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். அந்த மேகமூட்டம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கிற மேகமூட்டம். நான் மேகமூட்டத்துக்கு மேலே தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். கீழே இறங்கும் போது தான் நம்ம போயிட்டுருக்கும் போது ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ். கீழே இறங்கும் போது செங்குத்தாக இருக்கணும்ல, அதுதான் ரொம்ப பயமாகிடுச்சு. ஏறும் போது கூட அவ்வளோ பயம் இல்லை, கீழே இறங்கும் போது தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்புங்க. இது இதை நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கெலாம் வந்து பார்க்கலாம், ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ். இங்கே வந்து ஒரு நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், செல்ஃபி வீடியோ, நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சரிங்களா. இதை பார்த்துட்டு அப்படியே இறங்குறோம், பார்த்து ஒருத்தவ பிடிச்சிட்டு தான் இறங்கணும். அப்படியே இறங்கினா அவ்வளோதான் கீழே விழுந்துருவோம். அதனால் இங்கெல்லாம் நம்ம இந்த சீனா போகிறது அதே போகிறதுலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் பிடிச்சிட்டு நம்ம உயிருக்கு நாம் தான் பாதுகாப்பு, யூடியூப்பராக இருந்தா யாராக இருந்தாருன்னா. அதனால் நம்ம ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அப்படியே நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு குட்டி பாப்பா இறங்கி போயிட்டுருக்கான், அதை தாண்டிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். இறங்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடாது. எல்லாமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோமா, ஒன்று மட்டும் மிஸ் பண்ணோம், அதுதான் அந்த உலகில் தீர்த்தம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு அது மாதிரி ஒரு பிளேஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
இறங்கி போயிட்டே இருக்குமா. இறங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்லணும்னா ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் இந்த மலை ஏறி இறங்குனா 12 கிலோமீட்டர் 5 ஹவர் பக்கம் ஆகும். சாப்பாடு தண்ணி தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம், ஜூஸ் இங்கே ரேட் அதிகம். அதனால் நம்ம வெறும் தண்ணி வாங்கின அரை பாட்டில் வாங்கினாலே 20 ரூபா 25 ரூபா. இங்கே ஒரு இடிஞ்ச வீடு மாதிரி இருக்குல்ல, இதுக்கு அடியில் தான் இந்த ஒலக்கல் தீர்த்தமும் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு வீடு இடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நான் போகும்போது பார்க்காம போயிட்டேன். பட் எல்லோரும் இந்த வழியை வரும்போது இங்கே தான் அந்த ஒலக்கல் தீர்த்தம் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா மேலே ஒரு உச்சியில் அங்கே ஒரு சின்ன கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்துக்கு அடியில் ஒரு மலை ஒரு குகையை உறைஞ்சி. இந்த மழை காலத்தில் வந்து இது ஃபுல்லாக ரப்பிடுமா, மழை இல்லாத டைமில் சீசனில் வந்து பாருங்கள். இங்கே வந்து சைலண்ட்டாக இருக்கணும், உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது. பட் யாருக்கும் தெரியாமல் நான் உண்மையிலேயே வீடியோ எடுத்தேன். வந்த இடத்துல மிஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து உங்களுக்கு காட்டாமல் போனீங்கன்னா நம்மளுக்கு தான் அந்த கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்த பிளேஸில் வந்து எனக்கோசரம்ன்றதோட உங்களுக்கோசரமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த பிளேஸை வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த கோயில் எப்படி இருக்குது, இந்த சாமி எப்படி இருக்குன்ட்டு. பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாமியெலாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த அந்த ஒழுக்கை தெரியும் யாரும் தெரியல, லவ்வர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த தம்பி வெளில விடும் போதே கிடச்சிரும். ஐயோ அதிர்ஷ்டசாலி, இந்த ஆண்டி வந்து கிடைக்கவே கிடைக்காது இந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா தான் அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். அந்த அம்மாவுக்கு தண்ணி கிடைக்கலையா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு நான் சரியில்லை. பட் நெக்ஸ்ட் டைமே திருப்பி ட்ரை பண்ண போயிட்டு நான் வந்துவிட்டேன். இந்த சாமி பார்த்தீங்களா, இதுதான் அந்த வீரபத்ரா சாமின்னு நினைக்கிறேன். திருப்பி இதை பார்த்துட்டு இது டோக்கன் வந்து 5 ரூபீஸ், இந்த உள்ள சாமியை போய் பார்க்குறதுக்கு 5 ரூபீஸ் வாங்குவாங்க. மழைக்காலத்தில் வந்து இது உள்ளே போக முடியாது, அலோடு இல்லை, தண்ணி ஃபுல்லாக ரப்பிடுமா. இப்போ நம்ம வெயில் காலமா, இங்கே வந்து மணி எல்லாமே இருக்குது, நம்ம ரொம்ப பசி. ஆனால் இங்கே கீழே போகும்போது சொன்னாங்க உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டு மெதுவாக போகலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா கீழே இருக்குது. இது எல்லாமே நம்ம சுற்றி பார்க்குறோம். இந்த ஒலக்கல் தீர்த்த முருகர், இந்த விநாயகர் எல்லாமே நான் அந்த சாமி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் ஒன்று நல்ல ஒரு ட்ராவல் பண்ணேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ராவல், ஒரு அட்வென்ச்சரான சோலோ ட்ராவல். போகும்போது இங்கே ஒரு கோயிலில் அந்த கோயிலில் சாப்பாடு போட்டாங்க, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக ரூமுக்கு போயிட்டுருந்தேன்.